உங்களுக்கு வணக்கம், எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். நமது நண்பர்கள் ரொம்ப நாளாகவே என்கிட்ட கேட்டுட்டு இருந்தது, இந்த ஒரு செமிகண்டக்டர் பற்றி, சிப் மேனுஃபேக்சரிங் கம்பெனி பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு. அதுக்கு இதுதான் ரைட் டைம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நேற்று கவர்மெண்ட் கொடுத்துருந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு, இந்த மாதிரியான பங்குகள் இனிமேல் சர்லுன்னு ஏறுறதுக்கான வாய்ப்பு, தொடர்ந்து இனிமேல் அந்த பங்குகள் கொஞ்ச நாளைக்கு நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கும். அதுலேயும் நாம் இப்போ பார்க்க போகிற ஒரு பங்கு, வருடத்திற்கு 3 டிவிடெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு தரமான ஃபண்டமெண்டல் இருக்கக்கூடிய ஒரு பங்கை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம் நண்பர்கள், ஜாயின் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண, நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பங்கை உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வாட்ச் பண்ணுங்கள். இன்றைக்கும் இந்த பங்கு ஏறும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நம்ம பார்க்க போகிறது ஏஎஸ்எம் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற ஒரு பங்கு. சிப் மேனுஃபேக்சரிங்கில் ரொம்ப லீடிங்கில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனம் அப்படின்னா அது ஏஎஸ்எம் டெக்னாலஜிஸ். இப்போதைக்கு பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிறுவனம் இது. இந்த பங்குகளை பற்றி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று யூனியன் கேபினெட் மினிஸ்ட்ரி வந்து பார்லிமெண்ட்டில் அனௌன்ஸ் பண்ணது என்னென்னா, இப்போது ஆட்டோமொபைல் செக்டராக இருக்கட்டும், அதர் டெக்னாலஜி செக்டராக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இந்த செமிகண்டக்டர்னு சொல்லக்கூடிய சிப் பிரச்சனை. ஏன்னா காரில் இருக்கக்கூடிய எல்லா சென்சாருக்கும் சிப்பு வேணும், மொபைல் எல்லாத்துக்கும் சிப்பு வேணும், அதே மாதிரி இப்போ டிவி, இந்தியாவில் டிவி மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்களுக்கு அதே மாதிரியான ஷார்ட்டேஜ் பிரச்சனை வருது. அதே மாதிரி வாஷிங் மிஷின் எல்லாத்துக்கும் சென்சார் பேஸ்டான இந்த செமிகண்டக்டர் பிரச்சனை வந்து இன்னும் தலை தூக்கி தான் இருக்குது. இது சரியாகிறதுக்கு இன்னும் 2 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை சரி பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க நம்ம கவர்மெண்ட் அப்படின்னா, இந்த கவர்மெண்ட் ப்ரப்போசல்டு ப்ரொவைடு இன்சென்டிவ் ஒர்த் 76,000 கோடி இதுக்காக பணம் ஒதுக்குறதா அப்படி சொல்லியிருக்காங்க. அது வந்து எங்கே அவங்க ஸ்கீமில் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ஒவ்வொரு கம்பெனியோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரும் இந்த ஃபேப்ரிகேஷன் யூனிட், அது சிப் மேனுஃபேக்சரிங் டெஸ்டிங்க்கு அசம்பிளிங்காக இதை கொடுக்க போகிறதா அவங்களே அனௌன்ஸ்மெண்ட் நேற்று சொன்னனால இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இப்போது கவனத்துக்கு வந்திருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் ஹப்புன்னு சொல்லக்கூடிய பெங்களூர் தான் இதில் மிகப்பெரிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிஸ் நிறையா இருக்குது. இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் கம்பெனிஸ், அதில் இது முக்கியமான ஒரு கம்பெனி ஏஎஸ்எம் டெக்னாலஜிஸ். இவங்களோட முக்கியமான பார்ட்ஸ் எல்லாம் பாருங்கள். இவங்க இன்ஜினியரிங் சர்வீஸ்க்கான சிப்ஸாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, டிரைவிங் அசிஸ்டன்ட் சிஸ்டம்ஸு, ரோபோட்டிக்ஸு, இது மாதிரியான வேறு நம்ம சிம்பிளாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய சிப்ஸு, டேபு, லேப்டாப் எல்லாமே இந்த மாதிரியான சிப்ஸோட ஐட்டம்ஸ்னால தான் ஃபங்க்ஷன் ஆகிறதுனால இது ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக தான் பார்க்கப்படுது. அதில் இந்த கம்பெனி மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வைஸ் ரொம்ப ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி, 421 கோடி மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. டிவிடெண்ட் ஈல்டே பார்த்தீங்கன்னா 1.6% இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய், புக் வேல்யூ பர் ஷேர் 57.25 ரூபாய், செக்டார் பிஇ 40.72%, டிடிஎம் பிஇ 43.63%, இபிஎஸ் 9.67 ரூபாய் இருக்குது. இந்த ஸ்டாக்கோட 52-week லோ பார்த்தீங்கன்னா 70 ரூபாய் இருந்த ஸ்டாக்கு, இந்த சிப் ஷார்ட்டேஜ் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம், எப்போது இந்த பேண்டமிக் முடிஞ்சு இந்த ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் 421 ரூபாய்க்கு ஏறிடுச்சு இந்த ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், வருஷத்துக்கு 3 டிவிடெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாருங்கள், ஜூலை ஆகஸ்ட் மிட்டில் கொடுத்துருக்குறாங்க, அதே மாதிரி நவம்பர் டிசம்பர் அந்த மிட்டில் ஒரு கொடுத்துருக்காங்க. எப்போ கொடுத்துருக்காங்கன்றதை பார்ப்போம். ஒரு தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை நோக்கி போயிட்டுருக்கக்கூடிய ஒரு அருமையான பங்கு அப்படின்னா இந்த ஏஎஸ்எம் டெக்னாலஜிஸ். இதை இப்போ வாங்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக வாங்கலாம். இந்த பங்கு ஒரு 800 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு டிப்பு வரும்போது வாங்குங்க, அதுதான் சரியாக இருக்கும் அப்படின்றது என்னோட பற்றிய கருத்து. இந்த கம்பெனியோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைசிங் கேஷ் ஃப்ளோ வந்து நல்லா ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டாக்கோட இபிஎஸ் க்ரோத்தும் அருமையாக இருக்குது, 52-week ஹைக்கு நியரில் இருக்குது. அதே மாதிரி ப்ராஃபிட் மார்ஜினும் பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட் அருமையாக கொடுத்துருக்குறாங்க, அதை பற்றியும் பார்ப்போம். ரெவன்யூ எவ்ரி குவார்ட்டரில், பாஸ்ட் 4 குவார்ட்டரில் பார்த்திங்கன்னா நல்ல ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் லாஸ்ட் 3 குவார்ட்டர்ஸில் நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கு. கம்பெனி ப்ரமோட்டர் 0 pledge வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் தான் இந்த ஸ்டாக்கை பற்றி. அது மட்டும் இல்லாமல் மொமெண்டம் பார்த்திங்கன்னா ஷார்ட், மீடியம், லாங் எல்லாத்துக்குமே ஒரு சரியான ஆவரேஜ் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பங்கு. இதோட ப்ரைஸ் வேல்யூம் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 450%, 3 வருஷத்துக்கு 574% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இந்த பங்கு. இந்த ஸ்டாக்கோட டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா, இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டாக ஜூலை 2021 3 ரூபா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க, ஆகஸ்ட் 2021 இன்ட்ரீம் டிவிடெண்ட்டாக 1 ரூபா கொடுத்துருக்காங்க, நவம்பர் இன்ட்ரீமில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 5-6 ரூபா 50 பைசா வரைக்கும் டிவிடெண்ட் இந்த வருஷத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. அதனால் இந்த பங்கு இனி அடுத்த ஒரு பெரிய லெவலை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த ரிசல்ட்டு பார்த்திங்கனாலும் சூப்பராக கொடுத்துருக்காங்க.
நெட் சேல்ஸ் இந்த இயர் ஆன் இயருக்கு ரிசல்ட்டே 47 கோடி வந்து இவங்களுக்கு லாபம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி தான் இவங்க, 400 கோடிக்கு கம்மியான ஒரு மார்க்கெட் கேபிடலைசேஷன் வச்சுருக்கக்கூடிய ஒரு பங்கு. நெட் சேல்ஸ் வந்து 47 கோடி வந்து நெட் சேல்ஸ் இருந்திருக்காவும், குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட் 4 கோடி நெட் ப்ராஃபிட் கிடச்சிருக்கதாகவும் இவங்களே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஏஎஸ்எம் டெக்னாலஜியோட இபிஎஸ் பார்த்தீங்கன்னா 4.49 இருந்து இப்போ கொஞ்சம் லைட்டாக டிக்ரீஸ் ஆகிருக்கு, 4.07% இந்த September 2021 ஏர்னிங் பர் ஷேர். சரி, ஆனால் இந்த ஸ்டாக்கு கடந்த 6 மாதத்தில் மட்டும் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. கடந்த 1 வருஷத்தில் 270% வரைக்கும் இந்த ஸ்டாக் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் அந்தளவுக்கு உள்ளே வரல, ஆனால் டிஏஐஸ் இந்த ஸ்டாக்கை நல்லா ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. 61.84% .2% ஆஃப் ஸ்டேக்ஸை டிஏஐஸும், 38% ஆஃப் ஸ்டேக்ஸை பப்ளிக்கும் வச்சுருக்காங்க. பப்ளிக் ரொம்ப நாளாக ஹோல்டில் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டாக்ஸை. அதனால் இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் கவனம் கொள்ளணும். இப்போதைக்கு மறுபடியும் ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய ஒரு அருமையான பங்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. நீங்களும் இந்த பங்கை பற்றி ஒரு வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு முடிவுக்கு வாங்க. வேறு இது மாதிரியான டெக்னாலஜி ஸ்டாக்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.